ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி வந்து தள்ளுவண்டியில் வந்து மினியேச்சர் குக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளுமே அவங்க இங்கே வச்சுருக்காங்க. அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சில்வரில் வந்து குட்டி கடாயெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இட்லி தட்டு, சின்ன அடுப்பு வச்சுருக்காங்க பாருங்கள். குழம்பு வைக்கிற மாதிரி சட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அரிகரண்டியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், பிளாஸ்டிக்கில் கூட இந்த கூடை இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய டம்ளர் இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சுருக்காங்க. அப்படி இங்கே பாருங்கள், அலுமினியத்துலேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அலுமினியத்தில் பாருங்கள் சாதம் வடிக்கிற பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். காய் வடிக்கிற பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க. இந்த குடையில் பாருங்கள், சின்னதாக பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கடையில் நம்ம வீட்டில் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு வைக்கிற குண்டா வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு ஒரு மூடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன குடம் இருக்குது. அடுப்புலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், சின்ன அடுப்பு வச்சுருக்காங்க. இந்த குடையில் பாருங்கள், குட்டியாக டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுலேயும் மூணு அடுக்கு வேறு இருக்குது பாருங்களேன். சின்ன தூக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபங்க்ஷன்லலாம் குழம்பு சாம்பார் ரசம் இதெல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரியான தூக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து இது பாருங்கள், சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு இதெல்லாம் வச்சு கொடுக்குற அந்த மாதிரி ஒரு மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள். கோயிலுக்கு கொண்டு போகிற பூக்குடையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் இருக்க எல்லா செட்டுமே வந்து நம்ம மினியேச்சர் குக்கிங்க்கு தேவைப்படும். இந்த கடை வந்து வடபழனி கோயில் வாசல்லையே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சின்ன சின்ன பொருளாக வாங்குறதுக்கு இந்த கடையில் வந்து வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.